அனைவருக்கும் வணக்கம். நம்ம குழந்தைங்களுக்கு எவ்வளோதான் பார்த்து பார்த்து சின்ன சின்ன விஷயமோ நல்ல விஷயமோ சொல்லி கொடுத்தா கூட ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னா அவங்களா கற்றுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க இல்லையா. எவ்வளோ தூரத்துக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க முடியும் சொல்லுங்கள். ஒரு சில அடிகள் வந்து அவங்க வாங்கினா தான் அதுலேருந்து அவங்களுக்கு நிறையா அனுபவம் கிடச்சாதான் என்ன பண்ணுவாங்க, அந்த தப்பை திரும்ப செய்யாமல் அவங்கள திருத்திக்கிட்டு நல்ல வழியில் போவாங்க இல்லையா. அதே மாதிரி ஒரு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அவங்க எப்படியெல்லாம் நடந்துக்கணும், எந்த மாதிரியான வேலையெல்லாம் அவங்களுக்கு வாங்குவாங்க, இல்லை அந்த போகிற இடத்துல அவங்க எப்படிப்பட்ட சாமர்த்தியத்தோடு நடந்துக்கணும், எப்படி புத்திசாலித்தனமாக நடந்துக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லி கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை இல்லையா. அதுக்காக மாடும் சரக்கு மூட்டைகளும் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் என்ன பண்ணுறாருன்னா ஒரு விவசாயிக்கிட்ட மாடு இருக்குது, அந்த மாடு வச்சு தான் அவர் என்ன பண்ணுவார்னா பக்கத்து ஊருக்கு அவர் அந்த மூட்டையெல்லாம் எடுத்துகிட்டு போய் கடையில் கொடுத்து வியாபாரம் பண்ணிட்டு வர்றது தான் அவரோட வேலை. அவர்கிட்ட ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு என்ன பண்ணுதுன்னா அவருக்கு வண்டி இழுத்துட்டு போகுது, வண்டி இழுத்துட்டு போயிட்டுருக்கு. ஆனால் அவர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மாட்டுக்கு தேவையான அளவு புல் கொடுக்கறதில்ல, அது புல் கொடுத்தா தான் சாப்பிட்டுட்டு நல்லா போகும் இல்லையா, அது கொடுக்கறதில்ல. இந்த மாடும் ரொம்ப அமைதியாக இருந்து பார்த்துச்சு, அதால் ஓரளவுக்கு மேலே தாங்கிக்க முடியல. உடனே அது என்ன பண்ணுது, அவர்கிட்டயே போய் அது கேட்க ஆரம்பிச்சிருச்சு, எஜமான் நான் வந்து உங்களுக்காக தானே கஷ்டப்பட்டு வண்டி எடுத்துகிட்டு வரேன், ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் சாப்பிட்றதுக்கு கூட வயிறார சாப்பிடக்கூட புல் கொடுக்க மாட்டேங்கிறீங்க, அதனால நான் மனசார வயிறார சாப்பிட்றதுக்கு எனக்கு சாப்பாடு அந்த புல்லை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அது கேட்குது. அவர் சொல்கிறாரு, பக்கத்து வீட்டுக்கார மாடைப்பாரு, அது வந்து 25 மூட்டை இழுக்குது, ஆனால் நீ வெறும் 20 மூட்டை தான் இழுக்கிற, நீனும் 25 மூட்டை இழுக்கிறேன்னு சொல்லி உனக்கு புல் கூட தர்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அது யோசிக்குதுவோ, அப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சா நமக்கு புல் கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லுது. ஆனால் என்ன தெரியாது, அந்த மாட்டுக்கு தெரியாது பக்கத்து வீட்டுக்கார மாடு பஞ்சு மூட்டையை சுமந்து இழுத்துட்டு போது நம்ம வந்து பொருளை இழுத்துட்டு போகிறோம் அப்படிங்கிறது அதுக்கு தெரியாது. அடுத்த நாள்லேருந்து 25 மூட்டை ஆயிடுச்சு, இந்த 25 மூட்டையும் கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போணுச்சு. சரி முதலாளி நம்மளுக்கு புல் கொடுத்துருவாருன்னு, ஆனாலும் அவர் மாறவே இல்லை, எப்போவும் எவ்வளோ கொடுப்பாரோ அவ்வளோதான் கொடுத்தாரு. இது கொஞ்ச நாள் ரொம்ப பொறுமையாக இருந்து பார்த்துச்சு, முடியல இதால் திரும்ப போய் கேட்டுச்சு, நீங்கள் சொன்னீங்க 25 மூட்டை இழுத்தா இன்னும் புல் தர்றேன்னா நான் அதனால தானே இழுத்துட்டு வந்தேன் அப்படின்னு அது சொல்லுது. அவர் சொல்கிறாரு, பக்கத்து வீடு மாட்டுப்பார் சுறுசுறுப்பாக இழுத்துட்டு போகுது, ஆனால் நான் உன்னை மூட்டை ஏற்றிட்டேங்கிற கோபத்தில் நீ மெதுவாக போகிற அப்படின்னு சொல்கிறாரு. ஓ, நம்ம எஜமான் வந்து நம்மளை எப்படி தப்பாக நினச்சிட்டாரு, நம்மளும் சுறுசுறுப்பாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சுறுசுறுப்பாக அவர் கொண்டு போகுது. கொண்டு போய் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இப்படியே கொஞ்ச நாள் ஓடிடுச்சு, திரும்பவும் அதால் முடியல. எப்பவும் அதே அளவு கொடுத்தோன்னா அதோடய உடம்புலையும் தெம்பு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது. உடனே இது என்ன பண்ணுதுன்னா இதோட வேகத்தை குறைச்சிட்டு மெதுவாக போகுது. இப்போ போய் கேட்குது, என்னால் முடியல வண்டி இழுக்கக்கூட தெம்பல்ல, நீங்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் புல் கொடுங்க, நான் இப்போயாவது கொடுங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த முதலாளி சொல்கிறாரு, நான் என்ன பண்ணுறேன், அந்த மாடு ரொம்ப வேகமாக இழுத்துட்டு போகுது, அவங்க முதலாளிக்கு லாபத்தை கொடுக்குது, நீ மெதுவாக இழுத்துட்டு போய் எனக்கு நஷ்டம்தான் கொடுக்குற, என்னோடய பொருள்லாம் சரியாக கூட விற்க முடியல அப்படின்னு சொல்கிறாரு அவர். ஓ, நம்மளால் நஷ்டமா அப்படின்னு நினச்சிட்டு நம்ம இதுக்காகவாவது சுறுசுறுப்பாக இருக்கணும்னு நினச்சிட்டு கிடைக்கிற புள்ளையும் சாப்பிட்டுட்டு தண்ணியும் குடிச்சிட்டு வேகமாக இழுத்துட்டு போகுது. இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கட்டத்தில் அந்த மாடுக்கு வயசாக ரொம்ப சோர்ந்து தளர்ந்து போயிடுச்சு. அது அதனால் என்ன பண்ண முடியலன்னா அதுக்கு மேலே வண்டியே இழுக்க முடியாது அப்படிங்கிற நிலைமையில் அது படுத்துருச்சு. முதலாளியும் அதுக்கப்புறம் அதை கண்டுக்கல. இதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு, என்னடாது நமக்கு உடம்பு சரியில்லை கண்டுக்காமல் விட்டுட்டாரு நல்லவர் தான் அப்படின்னு நினச்சிட்ருக்கு. அப்படி நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து அந்த முதலாளி சொல்கிறாரு, நான் வந்து உன்னை விற்றுட்டேன், நாளைக்கு வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நீ அவங்க கூட போயிடு அப்படின்னு. உடனே மாட்டுக்கு கண்ணுலேருந்து அழுக வந்துருச்சு, தண்ணி தண்ணியாக ஊற்றுது, அது அழுதுகிட்டே கேட்குது, ஏன் முதலாளி இப்படி பண்ணீங்க, நான் வந்து உங்களுக்கு நல்லது தானே செஞ்சேன், நீங்கள் புள்ள கூட எனக்கு ஒழுங்காக கொடுக்கல, நீங்கள் தான் என்னை ஏமாற்றிட்டீங்க, இப்போ என்னை விற்றுட்டீங்க, ஏன் என்னை விற்றீங்க, இதை முன்னாடியே விற்றுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்கிறாரு, நான் ஒன்றும் உன்னைய வந்து அவங்களும் வேலைக்கு பயன்படுத்துவாங்கன்னு விற்கலை, உன்னை வந்து அடிமாட்டு விலைக்கு விற்றுட்டேன், உனைய கொலை பண்ணி உன்னோட தோலை எடுத்து அதை எந்த வகையிலெல்லாம் பயன்படுத்த முடியுமோ அதை அவங்க பயன்படுத்துவாங்க அப்படின்னு சொல்லுது. இதை கேட்டோன்னே இன்னும் அழுக வந்துருச்சு, நான் உங்களை எவ்வளோ நம்பியிருந்தேன், நீங்கள் என்னை இப்படி மோசம் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த முதலாளி சொல்லாராம், நான் ஒன்றும் உன்னை ஏமாத்தலை, உனக்கு புத்திசாலித்தனம் பத்தலை, நான் எப்போ முதல் தடவை 20 மூட்டை 25 மூட்டையாக மாற்றினேன் அப்போவே கொஞ்ச நாள் நீ கழித்து என்ன பண்ணியிருக்கணும், ஓஹோ இவன் நம்மளை ஏமாத்துறான், நம்மளை ஏமாற்றிக்கிட்டு நம்மக்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வாங்குறான் அப்படின்னு நீ தான் புரிஞ்சுக்கணும், நீ புரிஞ்சுக்காமல் உழைச்சி கொட்டினா அதுக்கு நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அது போயிட்டாரான் அவர் முதலாளி. இது அதோட தப்பை நினச்சி எண்ணி அழுதுகிட்டே இருந்துச்சான். அதாவது ஒரு நிர்வாகம்னு இருந்தால் நம்மக்கிட்ட எந்த அளவுக்கெல்லாம் வேலை வாங்கலாமோ
அவங்க கொடுக்குற பணத்துக்காக எந்த அளவுக்கெல்லாம் நம்மளை கசக்கி பொழியலாமோ அதை தான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதுலேருந்து அதோட புத்திசாலித்தனத்துலேருந்து நம்மளை ஏமாத்துறாங்களா, நம்மளை அடிமையாக வச்சுருக்காங்களா, நம்மக்கிட்ட எந்த அளவுக்கு வேலை வாங்குறாங்க, இல்லை நம்மளோட உழைப்பை நல்ல விதமாக பயன்படுத்துகிறாங்களா, நம்மளுக்கு ஏற்ற மரியாதை கிடைக்குதா, அந்த அளவுக்கும் அவங்கள பழக்கப்படுத்தணும். ஓரளவு வரைக்கும் அவங்களுக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே சில விஷயங்கள் நம்ம எடுத்து சொல்லும்போது தான் புரிஞ்சுக்குவாங்க, ஓ இந்த இடத்துல இவ்வளோ கஷ்டம் இருக்கும் போல், இதை நம்ம தான் இப்படி மாற்றிக்கணும், நம்மளோட சாமர்த்தியமும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறதையும் அவங்க அதுலேருந்து அவங்க தெரிஞ்சுருக்கணும். நன்றி, வணக்கம்.